பெருமாள் கோவிலில் வில்வ இலை அர்ச்சனை. ஆதிகேசவ பெருமாள் ஆலயம், மயிலாப்பூர். மயூரபுரி என்று புராணங்களில் அழைக்கப்பட்ட இடம்தான் இன்றைய மயிலாப்பூர். மயிலாப்பூரில் அமைந்துள்ளது பழமையான ஆதிகேசவ பெருமாள் ஆலயம். முதல் மூன்று ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் அவதரித்த ஸ்தலம் இது. அவர் அவதரித்த மணிக்கைரேணி என்று அழைக்கப்படும் கிணறு இன்றும் இங்குள்ள தோட்டத்தில் உள்ளது. அன்னை மகாலட்சுமி இங்குள்ள தாமரை குளத்தில்தான் பிருகு முனிவரின் புதல்வியாக அவதரித்தார். பார்கவி என்றும் மயூரவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார். ஆதிகேசவ பெருமாள் தாயார் பார்கவியை இங்கு மணந்தார் என்று புராணம் கூறுகிறது. மூலவர் ஆதிகேச பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மயூரவல்லி தாயாருக்கு தனி சந்நிதியும் உள்ளது. இங்குதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வில்வ இலை அர்ச்சனை வைபவத்தில் கலந்து கொண்டு தாயாரிடம் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கூறி வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டுவோருக்கு வேண்டுவதை அருள்பாலிக்கிறார் மயூரவல்லி தாயார். அதற்கு சாட்சியே ஒவ்வொரு வாரமும் இங்கு பெருகும் மக்கள் கூட்டம். தாயாருக்கு அபிஷேக ஆராதனை செய்து பிரசாதங்கள் பக்தர்களுக்கு தரப்படுகிறது. 12 வாரம் வெள்ளிக்கிழமை அன்று தொடர்ந்து வந்து தாயாரை தொழுதால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நம்பிக்கை பலித்ததால்தான் கூட்டமும் இங்கு வாராவாரம் அதிகரிக்கிறது. நாமும் நம்பிக்கையோடு நம் வேண்டுதலை தாயாரிடம் முறையிடுவோம். நல்லதே நடக்கும், நன்மையே கிடைக்கும். ஓம் நமோ நாராயணா.